சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னி ராசி நேயர்களே, அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போறோம். கன்னி ராசியை பொறுத்தவரையில் அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அதே சமயத்துல பொதுவா சொல்லணும்னு சொன்னாங்க, கன்னி ராசியை பொறுத்தவரையில கடந்த 4 ஆண்டுகளாகவே சரிவர இருந்திருக்காது. ஆனா இப்ப பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதிக எதிர்பார்ப்புகளை உடையவர்கள் இந்த கன்னி ராசி நேயர்கள். நம்ம வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கணும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஃப்ளைட்ல போகணும், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள், வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட வாழக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா இந்த கன்னி ராசி அன்பர்களை நாம சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா கிரகங்களும் சுபஸ்தானங்கள்ல அமைந்திருக்கிறார்கள். குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 4ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான், 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாது 5க்குடையவன் 5லேயே அமர்ந்திருக்கிறார். இது ஒரு கூடுதல் சிறப்பு கன்னி ராசி நேயர்களே. அப்போ கன்னி ராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு நன்மையை செய்யக்கூடிய ஆண்டாகவும் பெருமையை தேடி தரக்கூடியதாகவும், உங்க வீட்டில் விசேஷங்கள் ஏதாவது ரொம்ப நாளா ஒரு அப்பாவுக்கு ஒரு 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் ஆகட்டும், இல்லை பையனுக்கு ஏதாவது காது குத்துறதாகட்டும், இல்லை குலசாமி கும்புறதாகட்டும், அந்த மாதிரி குடும்ப விசேஷங்கள், குடும்ப விழாக்கள், நீண்ட நாட்களா ஒரு பிளான் பண்ணி அது குலசாமி கோவிலுக்கே போக முடியல, குழந்தைக்கு மொட்டடிக்க முடியல, காது குத்த முடியல, பத்திரிக்கை அடிக்க முடியல, திருமணங்கள் தள்ளி போகுது, இந்த மாதிரி குடும்ப விழாக்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருக்குமே ஆனால் அந்த தடைகள் விலகி அந்த குடும்ப விழாக்கள் மீண்டும் நடைபெறுவதற்கு நிச்சயமா இந்த தமிழ் புத்தாண்டு நன்மையை செய்கிறது கன்னி ராசி நேர்களே. மற்ற ராசியை ஒப்பிட்டு பார்க்கையில நிச்சயமா கன்னி ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மன தைரியத்தை, மன வலிமையை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது கன்னி ராசி நேயர்களே. சோ வேலை வாய்ப்பு எப்படி, தொழில்துறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தொழில்துறை இது எந்த செக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபைனான்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, கோல்டு பிசினஸா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வந்து சூப்பர் மார்க்கெட், டெக்ஸ்டைல் பிசினஸ், எந்த கம்பெனிஸ், ஸோ எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், லாஜிஸ்டிக் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கார்கோ சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஸோ எந்த மாதிரியான கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், இந்த தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களை இந்த தமிழ் புத்தாண்டு உங்க பிசினஸுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிநாதனை உங்களுக்கு தொழில்நாதனாக அமைந்து விடுகிறார். பொதுவா கன்னி ராசி என்பவர்கள் சுய தொழில் செய்பவராகத்தான் இருப்பார்கள். அதையும் மீறி வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னாக்கா, கொஞ்ச நாட்கள் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வேலைக்குள்ள ஒரு 15 வருஷம் வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதையும் ஒரு பிசினஸை தான் செஞ்ச வேலையை தனியாக எடுத்து செய்வாங்க. அப்படி இல்லைன்னா தனக்கு சம்மந்த இல்லாத வேலையை கூட எடுத்து செய்து அதில் வெற்றி பெற்று வாழ்ந்து காட்டக்கூடிய, சாதித்து காட்டக்கூடியவர்களாக இந்த கன்னி ராசி அன்பர்கள் இருப்பார்கள். ஸோ நீங்கள் அந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, அதுதான் கன்னி ராசிக்கான பலமாக இங்கே அமைகிறது. ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான், என்ன மாதிரியான கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும், உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும் கன்னி ராசி அன்பர்களே. கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அந்த பண வேறுபாடு அமைப்பு உயர்வு தாழ்வு அமையுமே தவிர, ஆனால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அல்லது பண சிக்கல்கள் நிரந்தரமாக இருந்து வரும். அப்படிப்பட்ட பண தொந்தரவுகள், பண சிக்கல்கள் கூட
மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பணம் கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமாவை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அதே சமயத்துல புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். இப்ப நாம இந்த முயற்சி எடுக்கலாமா, இப்ப நாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பொதுவா அதிகமா யோசிக்க கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். எதையுமே நிதானமா செய்யணும், யோசிச்சு செய்யணும், அதிகமா அவசரப்படக்கூடாது, இப்படின்லாம் நிறைய யோசிக்க கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். அப்ப அந்த சினிமா துறையை பொறுத்தவரையில முதலீடு போடலாமா வேணாமா, அதுல பிசினஸ் பண்ணலாமா வேணாமா, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு அதிகப்படியா யோசிச்சு 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 டைமை வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. நிச்சயமா சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்த உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு வாய்ப்பையும், எதிர்காலத்திற்கான வாய்ப்பை, எதிர்காலத்துக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பை உங்களுக்கு தர இருக்கின்றது சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரை அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கான புதுமையான களமாக இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த அரசியல் களங்கள் வேறு, ஆனா நீங்க இந்த சமயத்துல இந்த வருடம் பார்க்க இருக்கின்ற அரசியல் களம் வேறு, சற்றே மாறுபட்டு இருக்கும். நீங்க ஒரு பிளானோட அங்க உள்ள போவீங்க, அங்க போய் பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கிற ஒரு செக்ஷனே வேறவா இருக்கும், அந்த செக்டரே வேறவா இருக்கும். உங்களுடைய பிளான் வந்து வேற மாதிரி நீங்க யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ மாறுபட்ட களத்தில் நீங்க போராட வேண்டியது இருக்கும், அதற்கான உங்களை நீங்க தயார்படுத்திக்க வேண்டியது அவசியம். நிச்சயமா நீங்க அதிக முயற்சிகள் எடுப்பீர்களே ஆனால், நிறைய யோசிச்சு நிறைய பிளானோட போனீங்கனாக்கா நிறைய முயற்சிகள் எடுப்பீர்களே ஆனால் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அரசியலை சார்ந்த நண்பர்களே. அதே சமயத்துல பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அதே போல லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள், இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா புத்தாண்டை பொறுத்தவரையில் இந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ், இந்த இரண்டு தொழிலுக்கும் நிச்சயமாக தடைப்பட்ட விஷயங்களில் இருந்து மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கின்றது. உங்க கூட இருந்தவங்க அதாவது ரொம்ப நெருங்கிய, ஏன்னா இங்க அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குரு, அதே போல ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, ஏன்னா இந்த கன்னியை பொறுத்தவரை 3-9 ராகு கேது அமைந்திருக்கிறார்கள். கன்னி ராசினியர்களை பொறுத்தவரையில கடைசி ஒரு 6 மாதங்களில் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்திருக்கும். குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ப்ளூ மெட்டல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அரசாங்க உத்தரவு அல்ல அரசாங்கத்துடைய பர்மிஷன், பர்மிட்டு, கலெக்டருடைய பர்மிஷன், தாசில்தாருடைய பர்மிஷன், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்மிஷனை பெறுவதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்திருக்கும். அந்த சிக்கல்களை எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், இந்த தொழிலெலாம் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் முழுவதுமே நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையிலுமே கூட புதிய ப்ராஜெக்ட், இந்த இப்போ ஆல்ரெடி உள்ள ப்ராஜெக்ட் இல்லாமல் இன்னொரு புதிய ப்ராஜெக்ட் கூட நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வல்லமையை அல்லது அந்த தைரியத்தை, அந்த ஆற்றலை, அந்த ஒரு பக்குவத்தை உங்களுக்கு இந்த கன்னி ராசி அன்பருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு செய்து கொடுக்கின்றது. அப்போ ரியல் எஸ்டேட் பொறுத்தவரையில் சிறப்பான ஆண்டாக இருக்கும். நின்று போன ப்ராஜெக்ட்லாம் கூட திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகி நல்ல சேல்ஸ் இருந்தால் நல்ல இன்க்ரீஸும் நல்ல ஒரு வருமானமும் இருக்கும். ஆனால் இந்த வருமானம் இருக்கும் ஆனாலும் அது நமக்கு ஏன் நடக்கலை அப்படின்னாக்கா அங்கே தான் உங்களுடைய ஜாதகத்துடைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ உங்களுடைய பர்த் சார்ட் அல்லது உங்கள் பர்த் ஹாரோஸ்கோப், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து சொல்கின்ற பொழுது தான் அதுக்கான டிஃப்ரெண்ட் ஏன் இன்னும் உங்களுக்கு நடக்காமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் யோசித்து அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே இந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பூமி சார்ந்த தொழிலில் வெற்றி பெற முடியும். உங்களுக்கான பரிகாரமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சண்டி ஹோமம் செய்து கொள்வது சிறப்பை தரும், அல்லது ஆலய கும்பாபிஷேகங்களுக்கு முன்னின்று நடத்தி வைப்பது, அல்லது ஒரு ஆலயத்துக்கு உதவி செய்வது, இதெல்லாம் கூட உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய பரிகாரங்களாக அமைகிறது கன்னி ராசி நேயர்களே. வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல்ந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையிலுமே கூட இந்த தமிழ் புத்தாண்டு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும்.
இதனால் வரையில உங்களுடைய வேலையில இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் தடைகள் இதெல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்கு போகாதவங்களுக்கு கூட ஒரு சின்ன மீண்டும் ஒரு வேலை கிடைச்சு ஜாப் கிடைச்சு அந்த ஜாப்ல போய் என்ட்ரி ஆகக்கூடிய உங்க அங்க போய் உங்களுடைய திறமையை காட்டி அதுக்கப்புறம் படிப்படியா கொஞ்சம் நீங்க முன்னுக்கு வர வேண்டிய சூழ்நிலையை இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்தி தருகிறது. அது குறிப்பா வெளிநாட்டு வேலையை சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமா வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் ஃபேமிலி எப்படி இருக்கும், ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலியில முன்னேற்றங்கள் இருக்கும். நிச்சயமா உறவு முறைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவுகள் அண்ணன் தம்பிகளா இருக்கலாம், அக்கா தங்கைகளா இருக்கலாம், ஸோ ஆண் பெண்ணா இருக்கலாம், எப்படிப்பட்ட உறவு முறைகளா ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வண்டி வாகன யோகம், அதுவும் இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தான அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமைந்திருக்கிறதுனால வீடு கட்டக்கூடியவர்கள், வீடு வாங்கணும்னு நான் ஒரு வீடு வாங்குவேனா, நான் ஒரு வீடு கட்டலாமா அப்படின்லாம் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமா அந்த வண்டி வாகன யோகங்கள் வீடு கட்டக்கூடிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தருகிறது. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவிகள் இந்த சின்ன சின்ன மனக்கசப்பு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இதுதான் நீங்க பிரியத்துக்கான காரணமாக அமைந்திருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி நேயர்களே. அதே போல திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கான திருமணத்துக்கான யோகம் தான். 365 நாள் இந்த ஏப்ரல் இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையிலும் திருமணத்திற்கான காலம் அற்புதமாக அமைகிறது. அதையும் மீறி உங்களுக்கு திருமணம் நடைபெறவில்லை என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை ஒரு வாட்டி செக் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் கன்னி ராசி நேயர்களே. ஸோ எப்படி பார்த்தாலும் வேலை வாய்ப்பாகட்டும், கம்பெனிஸ் ஆகட்டும், வர்த்தகம் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஃபைனான்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொழில் ஆகட்டும், லாஜிஸ்டிக் ஷிப்கார்கோ ஏர்கார்கோ அல்லது வந்து அரசியல் சினிமா எந்த செக்ஷன் பூமி சார்ந்த தொழில் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், அது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் ஆகட்டும், ஸோ நீங்கள் எந்த செக்ஷன் எந்த செக்டராக இருந்தாலும் தன்னம்பிக்கையை நம்மளால முடியும், நான் என்னால் செய்து காட்ட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாகவும் நன்மையை தரக்கூடியதாகவும் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாகவும் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ அதே போல நேயர்களே, இதுவரையில் நாம் பார்த்த அத்தனை பலாபலன்களும் உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் ஆகும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மொத்தமான ராசி பலனாகும். ஸோ இது செப்பரேட்டாக சமயம் நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, சனி பகவான் அப்படி நல்ல நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, குரு பகவான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனாலும் இந்த சூழ்நிலைகள் மாறுது, ஏன் எனக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணலை, எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான தனிப்பட்ட பலாபலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலன்கள் வேறு, உங்களுடைய தனி பலன்கள் உங்களுடைய உங்களுக்கான செப்பரேட்டான பலாபலன்கள் என்பது வேறுபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அல்லது பலாபலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து செய்கின்ற பொழுது தான் அதுக்கான கணக்கீடுகளை செய்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த கோச்சாரங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு தற்செயல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேட்சாகமா எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போதான் உங்களால் தெரிஞ்சு முடியும். அப்படி மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல ஜோதிட பலன்கள் அந்த விஷயத்தை மட்டும் இல்லாது ஜோதிடம் பார்க்கறது மட்டும் இல்லாது இன்னொன்று கூட நம்ம ரெண்டு மூணு சர்வீஸ் பண்ணுறோம். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா பரிகாரங்கள் ஹோமங்கள், உங்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இங்கே எந்தெந்த எங்கெங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுக்கான பரிகாரங்கள், அது பிதிர்தோஷமாகட்டும் அல்லது வந்து திருமண தோஷங்கள் ஆகட்டும், ராகுகேது தோஷங்கள் ஆகட்டும், இன்னும் நிறையவே சொல்ல வாழமர கல்யாணம், அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த பரிகார தோஷங்களுக்காக நிவர்த்திகளை அந்தந்த ஆலயங்களில் வைத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போல குடும்ப வைபவங்கள், திருமணங்கள்ல இருந்து ஆலய கும்பாபிஷேகிலிருந்து அப்தபூர்த்தியிலிருந்து எல்லா விதமான மங்களகாரி மங்கள விசேஷங்களும் மிகுந்த கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.